ஒரு மனுஷன் உண்மையதான் பேசி வாழணும்னு முடிவு எடுத்துட்டான்னாக்கா அவன் திருட போக மாட்டான். அத அந்த பழத்தை அடியோடு விட்டுருவான். அப்புறம் திருடு வந்துட்டு எப்படியும் கண்டுபிடிச்சாங்க. நீ உண்மை பேசிட்டான் எப்படி இருந்தாலும் திருடு கண்டுபிடிச்சிடறாங்க. அண்ணா அன்னைக்கு ஒரு கதை சொன்னியா, அதை சொல்லியண்ணா. ஏதோ வந்து யாரையும் உங்கள் வீட்டில் வந்து பதங்க வந்தாங்க, உண்மையை பேசணும் அப்படின்ற ஒரு கதையை சொன்னியா, அந்த கதையை சொல்லியண்ணா. நான் இந்த உலகத்தில் பல அனுபவத்தை பார்த்து சின்ன பிள்ளையிலேருந்து போய் பித்திராட்டம் பெண சுருட்டு தில்லு முள்ளு இப்படி தான் வாங்கினு வரேன். இதில் வந்து பெரிய பிரச்சனையே உருவாகுது. சரி, நாம் இந்த பைபிள் திருக்குறள் இதெல்லாம் படித்த பிறகு, இன்னும் முஸ்லீம் வரலாறுலாம் கேட்ட பிறகு, சில மகான்கள்லாம் எப்படி உருவானாங்க, நல்ல பேர் அவங்கெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னும் போது, உண்மையை பேசியிருந்தா தான் நல்ல பேர் கிடைக்கும். போய் பேசுறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரி, இனிமே வாழ்க்கையில் உண்மையைதான் பேசணும். அதனால ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுக்கின்னு அப்படியே வெளியே போனேன். இப்போ போய் பேசுறதே இல்லையா? இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு போய் பேசணும்? அது ஆயிடுச்சுப்பா, கல்யாணத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. போய் பேசுறதே இல்ல. உண்மையை பேசும்போது தான் சிரிக்கிறாங்க எதிர்பார்த்து. கண்டுபிடிச்சாங்க உண்மை எது பொய் எது பேசும்போதே கண்டுபிடிச்சாங்க. நீ உண்மை பேசக்குள்ளே முத சிரிச்சாங்க அவங்க. இது உண்மையான விஷயம் தான் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிட்டா, ஒருத்தன் பொஞ்சத்தைய மதியானத்துல குடிச்சிட்டு வந்து பொஞ்சத்தைய படுக்க கூப்பிடுறான். அவன் ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கமாக்குறவனுக்கு வந்துடுறாங்க. எந்த நேரத்துல சம்பனை கொடுக்கறதுக்கு பாவத்துக்கு சாவத்துக்கு வந்துடுறாங்க. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எப்பயுமே வரமாட்டாங்க. பெரிய பிரச்சனை தான் அந்த விஷயத்துல. இவன் புடிச்சு சிம்ப கொல்ல பொடி உருவி வீட்டுக்கட அடிச்சுட்டு பாவாட ஜாக்கிட்டான என் வீட்டுல வந்து பூந்துருச்சு. நான் அப்பதான் வெளியே நின்னுங்கிறேன். நான் எப்படிப்பட்ட கொள்கையில நின்னுங்கிறேன்? இனிமே உண்மையை பேசணும், போய் பேசக்கூடாது. அது என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம், தொடர்ந்து உண்மையை பேசியே பார்ப்போம் அப்படின்னு தான் வெளியே வந்து நின்னுங்க. அந்த நேரத்துல தான் அந்த பொண்ணு உள்ள உடனே பூர்த்து அவன் இப்படி வந்தான் பேய் மாதிரி. ஏன்னா பொண்ணு கூட அந்த பக்கமா வந்தா அது உள்ளதான் பாக்குது. இது உண்மைதானே? எவ்வளோ பையன் காட்டி கொடுத்துட்டான் பாருமா, அந்த பையன் ஈத்து சாவடியா கூட அடிப்பாமா, குடிக்கிற தேவையா பையமாவும் அப்படின்னு பேசினதுக்குள்ள அவன் முடிவு பிடிச்சி ஈத்தன் போட்டான் வெளியே. அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே போய் மீட்டு விளக்கிட்டாங்க. என்ன ஏதோ ஆச்சு, சமாதானத்துல முடிஞ்சு போச்சு. அப்புறம் 20 நாளைக்கு பிறகு இதே மாதிரி ஒரு கலெக்ட் ஆகி மறுபடியும் வந்து ஏன் வீட்டுல தான் உடனே தூங்குச்சு அதே பொண்ணு. ஆமா, ஆனா முத முடிவு பிடிச்சி இழுத்துருமோ நானே, இந்த உள்ளதான் பாக்குதுன்னு நான் சொன்னது இந்த பொண்ணுக்கு தெரியாது. இவன் இயற்கையா பின்னாலே வந்து பிடிச்சுனா தான் அது விட்டுருச்சு. இல்ல, ஏன் வீட்டுக்கு வந்திருக்காரு? ரெண்டாவது முறை வந்திருக்காரு. வந்திருக்காது, மறுபடியும் வந்து தூங்குச்சு.